பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமை நாடி சொல்லவே வந்தான் புது யுக ஞானி இரண்டாம் சாணக்கு நிவனோ. சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவரே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கிய நிவனோ. சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அண்ணாக்கு எதிராக நேருக்கு நேர் நின்று அண்ணாவையே கேள்வி கேட்டு அண்ணாக்கே அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. என்னது இது? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணாங்கிற? அண்ணாங்கிற வார்த்தைக்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே எலெக்ஷனில் ஜெயிச்சுடலாம். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு வெளி உலகமும் தெரியாது, அரசியலும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆத்து அண்ணாவும் இந்த அக்ரஹாரமும் தான். சரி, அண்ணாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அப்படின்னு எதோ ஆரம்பிச்ச தகுதி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஏ, சும்மா அதை தொட்டு தொட்டு பார்க்காதரி. இல்லைம்மா, காஞ்சுடுத்தான் பார்த்தேன். இவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடுமா? ஆ, சீமாச்சு, இப்போ என்னால் உனக்கு என்ன ஆகணும்? எனக்கு என்ன ஆகணும் உன்னி? இந்த உடம்பு மற்றவாளுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா போன உடம்பு. மிஞ்சி மிஞ்சி போனால் நான் என்னத்துக்கு ஆசைப்படுவேன்? பக்கத்து டென்ட் கொட்டாயில் புதுசாக ஏதாவது சினிமா வந்தால் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். சரி, இப்போ என்ன படம் பார்க்கணும்? படமெல்லாம் பார்க்க வேண்டாம் அண்ணே. சந்தானாராமன் படுற பாட்டை பார்த்தேன், பாவமாக இருக்கு. பாதி வேளையும் அவளுக்கு போஜனம் மகாதேவநாத்துலேருந்து தான் போயின்ட்டு இருக்கு. நீங்கள் தான் அண்ணாக்கிட்ட பேசணும். சந்தானாராமனை மன்னித்து மறுபடியும் வைத்தியத்தை கவனிக்க சொல்லணும்.
நம்ம அம்பிக்காவது நீங்க இத பண்ணணும். சிமாச்சோ தோ வந்துட்டா சொல்லுங்கண்ணா. அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு? ஒண்ணும் இல்லண்ணா. என்ன ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு 1000 விஷயம் சொல்றவனாச்ச நீ. இல்ல மன்னி ஏதோ சொல்லணும்னா அதை ஏன் மூலமா தெரிவிப்பானே? நீங்களே சொல்லிடுங்க. மன்னியா அண்ணா என்னன்னு கேட்கிறாரு பாருங்க. நான் ஒன்றும் கேட்கலையடா. உங்க பார்வை ஒன்னே போருமே, கேட்க வேண்டியதெல்லாம் அது கேட்டுடுமே. மன்னியா இன்னும் என்ன தயக்கம்? வாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. அனாவசியமா அக்ரகாரத்தில் இருக்கிறவளோட வயித்தறிச்சலை கொட்டின்டா. அந்த வயித்தறிச்சல் நம்மளை சும்மா விடாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளையும் பாதிக்கும். நீங்க செஞ்சது நியாயமா? இப்ப எதுக்கு இந்த அறிவுரையும் விசாரணையும்? பாவ சந்தான் ரமணும் தர்மாம்பாளும் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கிறதுனால உங்க மனசுக்கு தோணினபடி அவளை தண்டிக்க கூடாது. இப்படிலாம் என்கிட்ட பேசுங்கன்னு யார் சொன்னது? இவனா இப்படிலாம் பேசுங்கன்னு நான் சொல்லலண்ணா. ஆனா பேசுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வயசு ஞானம் ரெண்டுமே உங்க ரெண்டு பேர்ட்டையுமே கிடையாது. ஆனா சந்தான் ரமணை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அண்ணா உங்க பதிலுக்காக மன்னி காத்துட்டு இருக்கா. நான் அவனை மன்னிச்சு அவன் மறுபடியும் வைதிகம் பண்ணினாலும் ஒரே பிச்சனை ஒன்று கொட்டிட போறதில்லை. வறுமையில வாடி மடியணுங்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நியதி. என்ன குருவாயூரப்பா, உன்னை அடிக்கடி டிஸ்டர்ப் செய்யறதுக்கு என்ன க்ஷமிக்கணும். நீரஜை என்னோட டாக்டர் போல வாக்கும், அது உனக்கே தெரியும். அவளை நீதான் சீக்கிரமாயிட்டும் குணமாக்கணும். ஜோலியை கவனிப்போம். இன்னைக்கு பொழுது நன்னாயிட்டு போகணும். குட் மார்னிங். ஆ குட் மார்னிங், உட்காருங்கோ. சொல்லுங்கோ என்ன வாங்க வேணும்? என்ன வேணும் கேட்டால் கொடுப்பீங்களே? ஆத்தியம் அந்த சிகரெட்டை களைஞ்சிட்டு வாங்கும். நோ ஸ்மோக்கிங் இயர். ஆ அட என்னையா இது, நாட்டில் நிம்மதியாக தம்மடி கூட விட மாட்டேங்கிறீங்க. ஏ ஏய் அனுப்பிச்சிட்றேன் சார். என்ன வாக்கம் செய்கிறாய்? அனுப்பிச்சிட்டேன், போக இன்னும் போகலை. இதை கொரியரில் அனுப்பணும். சொன்னாலும் சொல்லாட்டாலும் கூரியரில் தான் அனுப்புவோம். வெளியில் போர்டு மாட்டிருக்கேன் பகலியா. ஸ்டாண்டர்ட் கூரியர்ஸ். நீங்களும் இந்த வெத்தலை கொதப்படுறதை எடுத்துங்க, மேலெல்லாம் தெரிக்குது. அது பின்ன இது என்னோட ஒபீஸாக்கும். இங்கே நான் வெத்தலையை கடிப்பேன், கொதப்புவேன், துப்புவேன், என்ன வேணாலும் செய்வேன். யூ கே நாட் கொஸ்டின் மீ. மனசிலாய்க்கோ. என்ன சார் ரொம்ப தெனாவிட்டாக பேசுகிறீங்க? இப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் வேணுமா வேண்டாமா? நான் ரெகுலராக கொரியர் அனுப்புறவேன். எங்க தெரியுமா? அமெரிக்கா, யூஎஸ். யூஎஸ்ஆ ஆ உட்காருங்க. எழுந்துருங்க சார். எழுந்துட்டேன். உங்களை சொல்லலை, அவரை சொன்னேன். மிஸ்டர் கோபாலன், யூஎஸ்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல பார்சல் அனுப்புவேள், அப்புறம் அமெரிக்கா போகிறதுக்கு விசா ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்பேள், அதுக்கப்புறம் என் பொண்ணை காதலிப்பேள். அப்படிதானே? யார் சார் இவர், என்னாச்சு இவருக்கு? யூஎஸ் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இங்கே வேண்டாம். பகலம் உண்டாக்காதேங்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் ஹேண்டில் இட். நீங்கள் சொல்லுங்கோ, யூஎஸில் எங்கேயாக்கும் என்ன பண்ணுங்க. வேண்டாம் சார், வேண்டாம். இவர் பேசுறத பார்த்தா பார்சல் ஒழுங்காக போய் சேரும்னு எனக்கு தோணலை. நான் வேற கொரியர் பார்த்துக்கிறேன். சப்ஸ்டாண்டர்ட் கொரியர்ஸ். சார் நான் சொல்றத ஒன்று கேளுங்க. என்ன சார் அது, நல்ல பிஸ்னஸ் கிடைச்சிருக்கோம், லூஸ் பண்ணிட்டோம். போட்டையா? எல்லாம் போட்டோம். நான் கம்பெனியை இழுத்து மூடிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சார் இப்படி சொல்லப்படாது. பிஸ்னஸ் இப்போ தான் நன்னாயிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. எல்லாம் என் கர்ம பலன்.
பூர்வ ஜென்மத்து பாவம். ஏய், பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதுன்னு சொல்றேன், பாவம்னு சொல்றேன். மிஸ்டர் கோபாலன், நீங்க சொன்னது பிசினஸ் பத்தி, நான் சொன்னது என் பொண்ணை பத்தி. ஒரு அப்பன் தன் பொண்ணை கண்டிக்க கூடாதா? அந்த உரிமை கூட அவனுக்கு கிடையாதா? அது எந்த மாதிரி விஷயம்? காதல், கேடுகட்ட காதல். அதுக்காக ரூம்ல அடைஞ்சிட்டு கோபம் விரக்தி சித்த பிரம. தேசியப்படாதங்கோ, ஆஸ்வாசப்படுத்திங்கோ, கேட்டாளா? இல்ல கோபாலன், அந்த பொண்ண நான் எவ்வளவு செல்லமா ஆசையா அரவணைச்சு வளர்த்திருப்பேன் தெரியுமா? எப்பவும் என்னையே சுத்தி சுத்தி வளைய வளைய வந்துட்டு இருப்பா. அப்பா, எங்கப்பா இருக்கே? அப்பா, அப்பா, அப்பா! ஏய், நான் மடி. அப்பா, நானும் மடியில தான் பார்க்கேன். அப்பா, கொஞ்சம் ஊஞ்சல் ஆட்டுங்களேன்ப்பா, காத்தே வரமாட்டேங்கிறது. இருந்தாலும் உனக்கு சோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. சும்மா சொல்லக்கூடாது, உங்க மடி நல்லா டல்லப் இல்ல மாதிரி இருக்கு, புஸ்கு புஸ்குன்னு. ஆ, இருக்கும் இருக்கும், எழுந்துடுறி, கொஞ்சம் இது போறோம். குதிரை ஆட்டம் வயசாச்சு, இன்னும் என்ன அப்பா மடியில படுக்க வேண்டி கிடக்கு? எங்க அப்பா மடியில நான் படுத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன போச்சு? ஏன், எனக்கு கூட மாட ஒத்தாச பண்ணா என்னவா? லொங்கு லொங்குன்னு குடத்துல தண்ணி எடுத்து செடிக்கெல்லாம் விட்டுருக்கேனே, அதை நீ பண்ணக்கூடாதா? ஏதோ இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கட்டுமே, நாளைக்கு கல்யாணம் ஆகி புக்காத்துக்கு போனால் இவ தானே மாங்க மாங்கன்னு எல்லா வேலையும் செய்ய போறா. ம், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பேசுறது. அவளுக்கு புத்திமதி சொல்கிறத விட்டுவிட்டு நீங்கள் அவளோட சேர்ந்துருங்க, உருப்டாப்பில் தான். என்னையும் அப்பாவையும் பிரிக்க ட்ரை பண்ண வேண்டாம், யூ வில் நாட் சக்சீட். என் செல்ல அப்பா. அப்பா, கொஞ்சம் விசிறுங்களே. ஆ, விசிறேன் விசிறேன். அப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாளேன்னு வயித்தறிச்சலா இருக்கு, வேதனையா இருக்கு. சார், மனசு திடமா வச்சுங்கோ. பகவத்கீதையில குருவாயூரப்பன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அது குருவாயூரப்பன் இல்லை சார், கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணன், குருவாயூரப்பன், எல்லாரும் முழு போல தானே. யாரு சொன்னா என்ன, சொல்லியிருக்கிற விஷயம் தானே வேணும். எது நடந்ததோ அது சார் போறோம். இன்னொரு கீத உபதேசம் வேண்டாம், இதெல்லாம் மற்றவாளுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மாக்கே ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு சித்த பிரம்ம பிடிச்சா அப்ப தெரியும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததான்னு. அது பின்ன நீங்க சொல்றதும் சரிதான், உங்களை சமாதானப்படுத்த வேண்டியாக்கும் நான் அப்படி சொன்னேன். பட்சே அது எனக்கே சங்கடமா இருக்கு. அந்த கோந்தை டெய்லி ஒரு 2 hours இங்கே வந்து இருந்துட்டு போகும், வாய் ஓயாதுக்கு ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஈவன் ஐ மிஸ் ஹர். சரியா? சரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதையும். ஐ எம் சாரி. சாரமில்லை, சாரமில்லை. அந்த குட்டி குணமாகணும்னு நான் குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், அவன் கைவிட மாட்டான். நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். சரோஜா, எங்கம்மா என்னோட பிபிசி? அது என்னங்க பிபிசி? அதாம்மா, பிரெட் பட்டர் காஃபி, பிபிசி. முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காஃபி கொண்டு வரேன், அதை முடிங்க, அதுக்கப்புறம் பிபிசி வரும். ஓகே. யார் இந்த கால வேளையில்? ஹே, வெல்கம், கம் இன் கம் இன் கம் இன். ஹே, வெயிட் 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 வெயிட், வெல்கம் பேக் மை சைல்ட். How was the South Indian trip with you? I hope everything went on well with Tamil you. பேசலாம் மேதாஜ். தாராளமா பேசலாம். அது என்னமோ தெரியலமா, இங்க வரவங்க எல்லாம் இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்லயே பேசலாமே. வேற யார் சொன்னாங்க? சரி, அதை விடுங்க. எங்கிட்ட ஏதாவது மாறுதல் தெரியுதா? உங்ககிட்ட மாறுதல் தெரியுதோ இல்லையோ, ஆனா ரூம்ல ஒரு பெரிய மாறுதல் இருக்கு, நீயே போய் பாரு.
வந்ததும் ஆரம்பிக்காதீங்க. பாவம், அவளே களைச்சு போய் வந்திருக்கா. களைப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாத, நீங்க சொல்லுங்க, என்கிட்ட ஏதாவது மாறுதல் தெரியுதா? இல்லையம்மா, ஒண்ணும் தெரியலையே. நிஜமாவே தெரியலையா? இவ்வளவு பெரிய மூக்குல இவ்வளவு சின்னதா ஒரு மூக்குத்திய போட்டா எப்படி தெரியும்? நல்லாதான் இருக்கு. எப்ப மூக்கு குத்திட்ட? மதுரைக்கு போனல, அப்ப குத்திட்டேன். நீ மூக்க மட்டும் குத்திக்கல, மத்தவங்களுக்கு காது குத்துற. காஃபி. குட் மார்னிங் மாமா. பட் திஸ் மார்னிங் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் யூ. நீங்க இங்கிலீஷ்ல பேசாதீங்களே, எட்டாம் கிளாஸ் மாதிரி இருக்கு. நீங்க தான் பெரிய சிவபக்தராச்சே, உங்களுக்காக தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்க. நீ எனக்கு பிரசன் கொடுத்துருக்க, ஆனா உன்னோட பாஸ்ட பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியம்மா. Every saint has a past and every sinner a future. Anna, I am neither a saint nor a sinner. இன்றைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு டிவி போடணும், மறக்காம போடணும். நான் படங்கள்லாம் பார்க்கணும். எந்த சேனல் சொல்றேன் சொல்றேன். உங்களுக்கு எப்ப டிவில படம் பார்க்கணுங்கிற ஆசை வந்தது? இது பாலச்சந்தர் வாரம், அவர் படங்கள்லாம் வரும். ஒவ்வொரு படமும் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்ன படம் சொல்லத்தான் நினைக்கிறேன். அப்புறம் அக்னி சாட்சி, 3 முடிச்சு, அரங்கேற்றம். என்ன பாக்குற? மற்றதெல்லாம் இதில் இருக்கு. விஜயின்னு ஒருத்த வந்து கொடுத்துட்டு போனேன், இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன். இது லெட்டர், அது என்லார்ஜ்மெண்ட். சரோஜா, சரோஜா, சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஒரு கப் என்னம்மா, ஒரு ஜக் காஃபியை கொடுக்க சொல்கிறேன். அதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும். நீ இன்னைக்கு சிரிச்செல்லாம் மழுப்ப முடியாது, உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும். What do you want to know? What the hell do you want to know? இது பாரு மா ஸ்னேகா. என்ன? You want to know the other side of Sneha, அதானே? இது பாருங்க, ஒட்டு கேட்கறதும் ஒளிஞ்சு நின்று பார்க்கறதும் எனக்கு பிடிக்காத விஷயம். பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீயும் சொல்ல மாட்ட, நாங்களாவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன தெரியணும் உங்களுக்கு? என்னோட பாஸ்ட் என்ன, பிரசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? யூஎஸ்லேருந்து ஒழுங்காத்தான் வந்திருக்கேனா இல்லை ஓடி வந்திருக்கேனா? விஜய் யாரு, எதுக்காக என்ன தொந்தரவு பண்றான், இதெல்லாம் தானே நான்சென்ஸ். அடுத்து உங்க பர்சனல் லைஃப் ஆராயிறதுல அப்படி என்ன அக்கறை உங்களுக்கு? நீ ஒன்றும் அடுத்தவ இல்லைம்மா, என்னோட தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு. தெரியும், உங்ககிட்டேருந்து எந்த உண்மையும் வராதுன்னு தெரியும். அதான் உன் பேரண்ட்ஸ் உடனே வர சொல்லியிருக்கோம். ஆ, என் பேரண்ட்ஸை உடனே வர சொல்லியிருக்கீங்க. இல்லை, தாத்தா சொன்ன பொய்ய நீங்களும் கண்டினியூ பண்ண வேண்டாம். என் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வரமாட்டாங்க, கேனா அவங்களே சேர்ந்து வாழல. ஒருவேளை நீங்க என் அம்மா, அதான் உங்க தங்கச்சிட்ட பேசியிருந்தாலும் என்ன பதில் கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஸ்னேகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவ என் பொண்ணே இல்லை, அதான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எந்த உண்மையும் எதிர்பார்க்காதீங்க. அமெரிக்கால நான் வாழ்ந்த வாழ்க்கை
அடியோட மறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு அவசரப்படுறீங்க. இது அவசரம் இல்லம்மா, உன் மேல இருக்கிற அக்கறையில. ப்ளீஸ், எப்போ யார்கிட்ட எந்த உண்மையை சொல்லணும்னு எனக்கு தெரியும். இனிமே யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். நில்லுமா, நீ பாட்டுக்க சத்தம் போட்டு பேசினா நாங்க என்ன அரண்டு போயிடுவோம்னு நினைச்சியா? உன்னை தேடி கண்டவனு வீட்டுக்கு வருவான், நாங்க உன்னை கேள்வி கேட்க கூடாதா? என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து சொன்னீங்க? கண்டவனு என்ன தேடி வரானா? ஆனா அந்த கண்டவங்க சத்தியமா என்ன கட்டிப்பிடிக்கவோ இல்ல என்னோட கட்டில படுக்கவோ வரல. இருந்தாலும் எப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களோ? ஒண்ணு, இனிமே அவங்க இங்க வரமாட்டாங்க. இல்ல, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அமெரிக்காவையே ஒதுக்கிட்டு உதறி தள்ளிட்டு வந்தவனா? அப்புறம் இந்த வீட்டை விட்டு போறதும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. உங்க மாமா சொன்ன அர்த்தம், யாரும் எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம், என்ன கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இங்க இருந்தா தானே தொல்லை பிரச்சனை எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க போறதில்லை. அதுக்காக இன்னைக்கே மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு கிளம்புறேன்னு முட்டாள்தனமாவும் சொல்ல போறதில்லை. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ப்ளீஸ், வேண்டாம். இத பத்தி இனிமே யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இங்க இருந்த கொஞ்ச நாள்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நாடுகள் வேற வேறையா இருக்கலாம், மதங்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா மனுஷங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், நான் உங்களை பெருத்துட்டு போகல, விரக்தியோட போறேன், வேதனையோட போறேன், வருத்தத்தோட போறேன். குட் பை. உங்களை மீறி நான் எதுவும் செஞ்சதில்லை, எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் எங்கினது உண்டுன்னா அது குழந்தைக்காக மட்டும்தான். இப்போ இவனாவது நம்மள மாதிரி இல்லாம வசதியா வாழட்டுமேன்னு பாக்குறேன். விசேஷம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம், விதவிதமான சாதம், எதுவும் வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது, வாலாட்டுற நாய் வீட்டை விட்டு போகாது. நானும் அந்த மாதிரி தான். உனக்காக 2-3 இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம். ஜாதகம் நல்லா பொருந்தது, நம்ம அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அமெரிக்கா போனா போ இல்ல போகாத, அது உன்னோட இஷ்டம். நாங்க குறுக்க நிக்கல, ஆனா இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பாரு, நாங்க பார்த்த பொண்ணுங்க உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, உன் மனசுல வேற யாரா இருந்தா சொல்லு, பேசி பிடிச்சிருவோம். அன்னைக்கு நீரஜான்னு ஒரு பொண்ணு, தயவு செஞ்சு அவ பேரை மட்டும் இதுல இழுக்காதீங்க. அவ என்னோட சிஸ்டர்.